ஜாபர்சாதி கூட்டாளி சதா சென்னையில் கைது. அடுத்து அந்த 23 பேர். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த பிப்ரவரி 15 தேதி மேற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடவுன்ல என்சிபி அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்க. அங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுறதா ஒரு தகவல் கிடைக்குது. அதன் பேர்ல தான் அந்த குடவுன்ல சோதனை நடத்துறாங்க. அப்போ அந்த தகவல் உண்மை அப்படின்னு தெரிய வருது. அதனால கடத்தல்ல ஈடுபட்டதா 3 பேரை கைது பண்றாங்க. அந்த 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அவர் யாருன்னா திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதி. உடனே ஜாபர் சாதிக்கு கைது பண்றதுக்காக என்சிபி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாபர் சாதிக் தலைமறைவாயிட்டார். முதல்ல அவரே கொஞ்ச நாள் வந்து சென்னையில தலைமறைவா இருந்ததா தெரியுது. அதன் பிறகு இங்கிருந்து திருவனந்தபுரம் போனதா சொல்றாங்க. அப்புறம் திருவனந்தபுரத்திலேருந்து ரோட் வழியா புனே போயிருக்கிறார். புனேல கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் அங்கிருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு போனதா அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. அவரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் போடுறாங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. இதுக்கு நடுவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் வீட்டில் சோதனை நடத்தி அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவரை தேடுற பணி நடந்துகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் தலைமறைவான ஜாபர் சாதிக் வந்து அவருடைய மொபைல் போனையோ அல்லது இமெயில் ஐடியையோ பயன்படுத்தவே இல்லையா? ஏன்னா அதிகாரிகள் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் தன்னுடைய மொபைல் நம்பரையோ இமெயில் ஐடியோ யூஸ் பண்ணவே இல்லையா? அதுக்கு பதிலாக தனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய ஃபோனையும் அவங்களுடைய இமெயில் ஐடியையும் யூஸ் பண்ணதா அதிகாரிகள் தரப்பில் சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் தனக்கு நெருக்கமானவங்க தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற சமயத்தில் மட்டும் அவர் கான்டாக்ட் பண்ணதா தெரிய வருது. இதை வந்து என்சிபியும் ஓரளவு வந்து ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அக்யூஸ்லாம் அவங்களுடைய ஃபோனை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாபர் சாதிக்குடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்கள வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டேப் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களோட இமெயில் ஐடிக்கு ஏதாவது மெயில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஜாபர் சாதிக்குடைய நெருங்கிய உறவினருக்கு ஒரு மெயில் வந்ததா சொல்கிறாங்க. அந்த மெயில் அனுப்புனது ஜாபர் சாதிக் தான் அப்படிங்கிறது என்சிபிக்கு தெரிய வந்திருக்கு. அந்த மெயில் ஐடி எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகளை அலர்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்த வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு டெல்லி என்சிபியுடைய ஸ்பெஷல் யூனிட் வந்து ஜெய்ப்பூர் போகிறாங்க. உடனே ஜாபர் சாதிக்கு அங்கே இருக்கிறது உறுதி பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு டக்குன்னு அதிரடியாக போய் ஜாபர் சாதிக்கை கைது பண்ணுறாங்க. அவர் தலைமறைவாக இருந்த அந்த பங்களா யாரோடது அப்படின்னு விசாரித்தா பாகிஸ்தான் எல்லையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய முக்கிய புள்ளியோடைய பங்களா அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும். என்னடா வந்து என்சிபியோடைய அதிகாரி வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஜாபர் சாதிக் வந்து டெல்லியில் தான் கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஜெய்ப்பூரில் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு சந்தேகம் வரும். அது ரொம்ப நியாயமானதுதான். இதே சந்தேகம் நம்மளுக்கும் இருந்தது. இது தொடர்பாக நம்ம விசாரித்தப்ப என்ன தகவல் கிடைச்சிது அப்படின்னா, ஜாபர் சாதிக்கை கைது பண்ணது ஜெய்ப்பூர் தான், ஆனால் சில காரணங்களுக்காக அவரை டெல்லியில் பிடிச்சதை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஏதோ சம் அட்மின் ரீதியான சில விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படியோ ஜாபர் சாதிக்க பிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட என்சிபி அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணையில் ஜாபர் சாதிக் சொன்ன தகவல்லாம் திடுக், பகீர், அதிர்ச்சி, இப்படி என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க என்சிபி அதிகாரிகள் மட்டத்தில். ஏன் தெரியுமா, அவ்வளோ முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் ஜாபர் சாதிக் சொல்லியிருக்கிறதா தெரியுது. மலேசியாவிலிருந்து தான் என்னுடைய கடத்தல் வேலையை தொடர்ந்தேன்னு சாதிக் சொல்லியிருக்கிறாராம். அதாவது மலேசியா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கேட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருளுக்கு பயங்கர டிமாண்ட். அதை வந்து அங்கே ஸ்பெஷல் கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வேலையில் தான் நான் முத முதல்ல ஈடுபட்டேன், அங்கேருந்து தான் என்னுடைய கடத்தல் சாம்ராஜ்யம் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி ஜாபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா தெரியுது. இதை வந்து இவர் நீண்ட ஆண்டுகளாகவே பண்ணிட்டு வர்றதா சொல்கிறாங்க அதிகாரிகள் தரப்பில். அப்போ என்ன பண்ணுறாரு, 2013 ஒரு முறை சென்னையில் மாட்டிக்கிறார் இந்த கடத்தலில் ஈடுபட்டு. அதாவது போதைப் பொருள் வச்சுருந்ததா இவர் மாட்டிக்கிறாரு, ரெட் ஹேண்டடாக பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கில் போதிய சாட்சிகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவர் விடுதலை ஆயிடுறார்.
இது தவிர வருஷ கணக்காக இவர் போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டே வந்திருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுக்காகவே இரண்டு ஏற்றுமதி நிறுவனங்களையும் தொடங்கியிருக்கிறாராம். அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெள்ளமூட்டை வளையல் இதுக்குள்ளெல்லாம் வச்சு இவர் போதைப் பொருட்களை கடத்தினதா என்சிபி அதிகாரிகள் சொல்கிறாங்க. இப்படி வருஷ கணக்காக ஜாஃபர் கடத்தல் தொழிலில் செஞ்சுட்டு வந்ததாகவும், 2018 அக்டோபர் மாதம் கேட்டமைனை கடத்தும் போது அந்த போதைப் பொருள் மும்பை கஸ்டம்ஸுக்கிட்ட சிக்கிக்கிட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. அதுலேருந்து தான் ஜாஃபருடைய நெட்ஒர்க்கை பற்றி ஓரளவுக்கு என்சிபி உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தெரிய வந்திருக்கும் போல. ஸோ அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இது இல்லாமல் துபாய் மாஃபியாவோடையும் ஜாஃபருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கான். அதாவது சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய முக்கியமான மாஃபியாக்கள் 3-4 பேர் துபாயிலிருந்து தான் இயங்குறாங்களாம். அவங்களோடையும் ஜாஃபர் சாதிக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்சிபி அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 12 நாடுகள், அதாவது துபாய், நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட 12 நாடுகளில் ஜாஃபர் சாதிக்குடைய போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவருடைய போதை கரங்கள் கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு மேலே நீண்டுகிட்டே போகுது. இந்த ரூட் வந்து இங்கே மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் மட்டும் இல்லை, 12 நாடுகளுக்கு போகுது அப்படின்னு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் ஜாஃபர் சாதிக்குடைய கூட்டாளி சதா அப்படிங்கிறவரை என்சிபி அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னை 1000 லைட்ஸில் போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட உடவுனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்குடைய கூட்டாளிகள் 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மற்றொரு கூட்டாளியான சதாவையும் பிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல், சினிமா, இந்த தொடர்பு பற்றியெல்லாம் ஜாஃபர் சாதிக் ரொம்ப விலாவாரியாக வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாராம். பல தொழிலதிபர்கள் கூடயும் எனக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாராம். அந்த அடிப்படையில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது அரசியல், சினிமா, பிஸ்னஸ், இந்த மூணுலையும் முக்கியமாக இருக்கக்கூடிய 23 பேரை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. அந்த 23 பேர் யார் நமக்கு தெரியாது. ஆனால் ஜாஃபர் சாதி கைதான உடனே நிறைய ஃபோட்டோக்கள் வந்துச்சு இல்லையா, முக்கியஸ்தர்கள் கூடலாம் அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் நிறையா சமூக வலைத்தளங்களில் வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் மங்கை அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்தின காசில் தான் தயாரிச்சிருக்காருன்னு என்சிபியே சொல்லுது. ஸோ சினிமாவுக்குள்ளேயும் ஜாஃபருடைய போதைப் பொருள் கடத்தல் பணம் போயிருக்கு. அது மூலமாக அவருக்கு யார் யார் கூடலாம் தொடர்பு இருக்குன்னு தெரியலை. இந்த சூழ்நிலையில் 23 பேரை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு என்சிபி அதிகாரிகள் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே நோட்டீஸ் கொடுக்க போகிறோம், விசாரணை நடத்த போகிறோம். அதில் இன்னும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளியில் வரலாம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல கைது காட்சிகள் அரங்கேறலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் தெரியுது, இந்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய புயலை வரும் நாட்களில் கிளப்ப போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதில் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளில வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.